ஊழலின் மொத்த உருவமாகவும் மக்களுக்கு விரோதமான அரசை மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றது பாஜக என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் இந்த நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் என்பது 2 தத்துவங்களுக்கு இடையிலான நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய போர், சமூக நீதிக்கும் சமூக பாகுபாட்டிற்கும் இடையே நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம். குறிப்பாக சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கர் பிறந்தநாளில் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டதுதான் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையின் உச்சமாக அமைந்திருக்கின்றது. இந்த நாட்டை மதத்தால், இனத்தால், மொழியால் வேறுபடுத்தி பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் காண துடிக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அகற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை கொடுக்க இந்த நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். எனவே பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது ஒரு பீஸ் போன பல்பாகவே அமைந்திருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் களம், அனைத்து கட்சிகளும் தங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு செயல்படுத்த இருக்கின்ற திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் பிரச்சாரக் களம் சூடுபிடித்து வருகின்றது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் இந்த நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த தேர்தல் என்பது 2 தத்துவங்களுக்கு இடையிலான நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய போர், சமூக நீதிக்கும் சமூக பாகுபாட்டிற்கும் இடையே நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம். சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் களம் என்பது நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் இந்திய நாட்டினுடைய பெருமையை பாதுகாக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருந்த நிலையில், குறிப்பாக சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கர் பிறந்தநாளில் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டதுதான் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையின் உச்சமாக அமைந்திருக்கின்றது. பெண்களின் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதாக கூறுகின்றார்கள். அதுவும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் அந்த இடஒதுக்கீட்டையும் அமல்படுத்துவதாகவும் கூறுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, எப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு இல்லை, அப்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு எப்போது அமலுக்கு வரும் என்கின்ற உறுதியை கூட சொல்லாத பாரதிய ஜனதா கட்சி ஏமாற்றுகின்ற வேலையை பார்க்கின்றதல்லவா இது தேர்தல் அறிக்கையா? நாட்டில் விலைவாசியினுடைய உயர்வு அதிகரித்து கொண்டிருக்கின்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் விலைவாசி உயர்வை பற்றி குறிப்பிடாதது ஏன்? ஏழைகள், பெண்கள், இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இனிமேல்தான் பாடுபடுவோம் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை விளக்கி தேர்தல் அறிக்கையிலே கூறவில்லையே ஏன்? ஜிஎஸ்டி பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் ஏழைகள் பரம ஏழைகளாகிவிட்டார்கள், பணக்காரர்கள் மீண்டும் பணக்காரர்களாகவே இருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக கடந்த 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தங்களது தேர்தல் வாக்குறுதியில் அளித்திருந்தார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்று பாஜகவால் சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது இந்த பாஜகவின் தேர்தல் வாக்குறுதியில், தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றதா? விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி எடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் பாஜக சொல்லியிருப்பது மோசடி வேலையல்லவா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது விவசாயிகளுடைய வருவாயை இரட்டிப்பாக்குவோம் என்று சொன்னார்களே, இதுவரை செய்தார்களா? குறைந்தபட்ச ஆதார விலையை கேட்டு இன்றைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை வஞ்சித்தார்கள்.
எத்தனையோ விவசாயிகளுடைய மரணத்திற்கு காரணமானார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏனோ இப்போது என்னவோ நாணோதயம் வந்ததை போல இந்த தேர்தல் வாக்குறுதியில் பாஜகவுடைய வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்யப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கையிலே கூறியிருப்பது ஒரு மிகப்பெரிய மோசடி வேலையை பார்த்திருக்கின்றது பாஜக என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் உச்சபட்சமான நகைச்சுவை என்னவென்று சொன்னால், வரப்போகின்ற 2025 ஆண்டை பழங்குடியின் பெருமை ஆண்டாக அறிவிக்கப் போகின்றோம் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கின்ற போது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன், இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானங்களை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய நாடாளுமன்றத்தை திறப்பு கட்டிடத்திற்கு கூட ஒரு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் என்பதை கூட அவர்கள் அறிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத, அவமானத்தை படுத்துகின்ற, அதாவது பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரே காரணத்திற்காக இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை அவர்கள் அவமானப்படுத்தியதை இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்து விடுவார்களா? அப்படி இருக்கின்ற சமயத்தில் இவர்கள் பழங்குடியின் பெருமை ஆண்டாக 2025 ஆண்டை அறிவிக்கப் போகின்றோம் என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கை எவ்வளவு கபட நாடகம், நகைச்சுவையினுடைய மிகப்பெரிய உச்சத்திற்கே கொண்டு சென்றிருக்கின்றது என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். இந்திய எல்லைக்குள் 2000 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு சீனா ஆக்கிரமித்து விட்டது என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கேள்வி, கடந்த 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? சீன நமது இந்திய எல்லைக்குள் ஆக்கிரமித்திருந்த போது வேடிக்கை பார்த்துவிட்டு தற்போது இந்திய நாட்டின் பாதுகாப்பு பற்றி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது வேடிக்கை அல்லவா? இதை சொல்வதற்கு பாஜகவிற்கு வெட்கமாக இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத மோடி இப்போது புதிய வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து விட்டால் நாட்டு மக்கள் ஏமாந்து விடுவார்கள், நாட்டு மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களுக்கு 2014 தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் இன்றளவும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது தேர்தலுக்காக ஏதோ கபட நாடகம் ஆடி தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்தது எதையும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற வகையில், நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் எந்த தேர்தல் வாக்குறுதியும் இதில் இடம்பெறவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி. அப்படி இந்த நாட்டு மக்களை மீண்டும் நீங்கள் ஏமாற்றிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டை மதத்தால், இனத்தால், மொழியால் வேறுபடுத்தி பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் காண துடிக்கின்ற, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அகற்ற துடித்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தகுந்த பாடத்தை கொடுக்க இந்த நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். எனவே பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது ஒரு பீஸ் போன பல்பாகவே அமைந்திருக்கின்றது. ஊயலின் மொத்த உருவமாகவும், மக்களுக்கு விரோதமான அரசை மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றது பாஜக என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆசிச பாஜகவிற்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு பீஸ் போன பல்ப், நகைச்சுவையின் மிகப்பெரிய உச்சத்திற்கான அறிக்கை. இந்த அறிக்கையை நாட்டு மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இந்த நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை பாஜகவிற்கு புகட்டுவார்கள்.